ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு லக்கணம் மாறப்போகுது. 10 வருஷத்து லக்கணம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தனுசு லக்கணம், ஏஎல்பி லக்கணம் தெரிய போகுது. அச்சய லக்கணம் தனுசு லக்கணம் முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு ராசி வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ரொம்ப பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 28 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசி மாறக்கூடிய அமைப்பு இருக்குங்க. 28 வருஷத்துக்கு ஒரு ராசி சொல்கிறது உங்களுக்கு என்ன அப்படி என்ன ஒரு பெருசாக மாறிவிட போகுது? அஸ்வினி நட்சத்திரம் கேதுதசை நடக்குது, கேதுதசை நடக்குது, அஸ்வினி நட்சத்திரம். அச்சய ராசிங்கிறது மேஷ ராசி, அச்சய நட்சத்திரங்கிறது அஸ்வினி நட்சத்திரம் சொல்லலாமே. சரி, அடுத்தது உங்களுக்கு ஏஆர்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் கிளாஸ் 15வது கிளாஸ் நடத்தக்கூடிய நிகழ்வை இன்றைக்கி பேசுகிறோம். எப்பவுமே இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து இந்த முறை தான் நாங்கள் முதல் முறையாக பதிவு பண்ணுறோம். இல்லைன்னா கிளாஸில் கேட்டுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுருவோம். பொதுவான கேள்வி பதில்களாக தான் நாங்கள் கொஞ்சம் பதிவு பண்ணுவோம். இன்னொரு கேள்வி கேட்டிங்களா, இந்த ராகுகாலம் யமகாண்டம் அப்படின்னா ராகு காலத்தில் செஞ்சால் ஓகோன்னு இருப்பார், யமகாண்டத்தில் செஞ்சால் ஓகோன்னு இருப்பார். உதாரணமாக இந்த ராகு காலம் ஒருத்தருக்கு வந்து ஒரு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தருக்கு ராகு தசை நடக்குது, ஒருத்தருக்கு கேது தசை நடக்குது, இல்லை ராகு புத்தி நடக்குது, இல்லை கேது புத்தி நடக்குது, இல்லை ராகு அந்தரம் நடக்குது, இல்லை கேது அந்தரம் நடக்குது. இப்படி இந்தமாரி நிகழ்வுகளில் வந்து இந்த ராகு காலமும் யமகண்டமும் வந்து பயன்படுமான பயன்படும். நீங்கள் யதார்த்தமாக அந்த நேரத்தில் அவர் செய்வாங்க, அதுதான் ஜாக்பாட்டாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த ராகு தசை நடந்து ராகு எதிர்பாராமல் 8ல இருக்கும்போது அவருக்கு இந்த ராகு காலம் எதிர்பார்த்த மாதிரி இருக்குமானா, எதிர்பார்த்த மாதிரி இருக்க அந்த காலகட்டங்கள் எப்பயுமே வந்து இந்த ராகு காலத்தையும் யமகண்டத்தையும் வந்து தன்மைகள் அப்படின்னா ஒரு இறுக்கமான அப்படிங்கிறது ஒரு இறுக்கமான அந்த காலப்பகுதி. இப்போ உதாரணமாக இன்றைக்கி என்ன கிழமை அப்படின்னா, உதாரணமாக நீ ஞாயிற்றுக்கிழமை 4:30 to 6 வரையும் ராகு காலம் அப்படி தானே? அப்படிதான். இந்த காலகட்டங்களில் நிகழ்வுகள் அப்படிங்கிறது எப்படி வந்து ஒரு ரூமா சாத்திச்சா ஒரு இறுக்கமாக இருக்குன்னு சொல்லுவோம்லா, என்ன ஒரு அடைச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்லா, இருண்டது அப்படின்னா இருட்டு அப்படின்னு. இது வந்து ஒரு இறுக்கமாக என்னமா இன்னி காற்றே இல்லை, ஒரு இறுக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா, அந்த மாதிரி ஒரு தன்மைகளை தான் இந்த காலகட்டங்களில் நம்ம கொடுக்கும். அதொட்டு ராகு தசையோ கேது தசையோ ராகு புத்தியோ கேது புத்தியோ நடக்கும்போது இந்த ராகு கால நேரங்களை பயன்படுத்தினா வெற்றி உண்டான உண்டு. அதே நேரத்தில் நிறைய பேர் அப்படி தான் பண்ணுவாங்க, அதேமாரி ஜாக்பாட்டாக இருக்கும். ஆனால் அதுக்கு உங்களுடைய ஜாதக கட்டத்தில் ராகு பவன் பலமாக அமையணும், இல்லைன்னா அதே ராகு காலங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்குமான கிற்க. ராகு காலங்களை பற்றி ராகு கேதுகளை பற்றி இன்னொரு தடவை பேசலாம். இப்போ ஒரு ஆய்வு அப்படிங்கிற ஒரு நிகழ்வு வந்து அது எனக்கு மட்டும் அது பயன்பட்டுச்சுன்னா அது ஆய்வு கிடையாது, நான் சொல்லிக் கொடுக்க மாட்டேன், அது சூட்சமோ, அது நான் வந்து அப்படி சொல்வேன் இல்லை இப்படி சொல்லிக் கொடுப்பேன், நான் இப்போ எல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அது ஆய்வும் கிடையாது, அது முறையும் கிடையாது, அது வந்து கடைசி வரையும் அங்கே ஒன்று இல்லை. நல்லா கேட்டுங்க, இது ஏன் அப்படின்னா ஒரு ஆய்வுன்னா ஒரு 10 பேருக்கு முன்னாடி ஒரு 10 ஜாதகத்தை போட்டு அது சரியாக இருக்கா தவறாக இருக்கா, அது சரினா சரி தவறுனா தவறு, அது என்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு முன்னாடி ஒரு 10 பேருக்கு முன்னாடி போட்டு அதை பார்க்கணும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், அடிப்படையாக வந்து சின்னதாக ஒரு கால் வலிக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போய் என்ன பண்ணுவோம், ஒரு அயோடெக்ஸ் வாங்கி காலில் தருவோம். அதுக்காக உடனே ஹாஸ்பிட்டல் போவோம்னா போக மாட்டோம், ஏன்னா ஏதோ சின்னதாக ஏதோ அடிபட்டுருக்கோம் அதை விட்டு வலிக்குது அப்படின்னு நினச்சிருப்போம். அந்த மாதிரி ஒரு ஜோதிடம் என்பது அடிப்படை அறிவு தெரிந்திருந்தால் உடனே அன்னைக்கு போய் நிறைய விஷயங்கள் நம்ம உடனே போய் வந்து ஒரு ஜோசியரை பார்க்கணும் தேவையில்லை. ஆனால் ஒரு பெரிய விஷயமா இருக்குது, ஒரு தொழில் தொடங்கணும், பெரிய விஷயமா இருக்குது, ஒரு வீடு கட்டணும், பெரிய விஷயமா இருக்குது, அப்படி ஏதாவது ஒரு முக்கியமாக இருந்துச்சுன்னா அது வந்து கண்டிப்பாக நீங்கள் அது இன்னும் 1 மாதமோ இல்லை 2 மாதமோ நீங்கள் படிக்க படிக்க பழக பழக அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும் போது. அப்போ ஒரு நிகழ்வு என்பது உங்களுக்கு அது பயன்படும் அப்படின்னா அந்த ஆய்வு அப்போ தான் ஜெயிக்கும், அப்போ தான் வெற்றி பெறும். ஒன்று அடுத்தது வந்து
நான் பார்த்த விஷயம், நான் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நான் அதை உணர்ந்தேன். அப்போ நான் மாறும்போது என் வாழ்க்கையே மாறும்போது ஏன் உங்கள் வாழ்க்கை மாறாது அப்படிங்கிறதுக்கு தான் சரி சொல்லி கொடுத்தா இன்னும் சந்தோஷமாக இருக்குமே. என் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெருக. அப்போ எப்படியாச்சும் ஒருத்தர் கற்றுக்கிட்டா இன்னும் அது 4 பேருக்கு போய் சேரும், இன்னும் 40 பேருக்கு போய் சேரும், அது இன்னும் 400 பேருக்கு போய் சேரும், இன்னும் 4000 பேருக்கு போய் சேரும், இன்னும் 4 லட்சம் பேருக்கு போய் சேரும். சேரட்டும், சந்தோஷமா. அப்போ ஒரு ஆய்வு என்பது மக்களுக்கு பயன்படும், இல்லைன்னா எதுக்கு அது, என்ன ஆய்வது? ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்காத ஆய்வு ஆய்வே கிடையாது. நான் ஒரு விஷயம் வச்சு நான் சொல்கிறேன். இப்போ ஒன்று சொன்னேன்ல, ஒருத்தர் வந்தார், ஒருத்தர் வந்தோடனே அவரோட கூட பிறந்த எத்தனை பேர் அப்படின்னா, செந்தில் உங்கள் கூட பிறந்த 2 பேர் செந்தில், மொத்தம் 3 பேர், ஆனால் 2 பேர் தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறது, இது ஒரு கணக்கு முறை. இது கொஞ்ச நாள் ஆகும். ஆனால் கணித முறைகளை பொறுத்தளவுக்கு 2 + 2 நான் கூட்டினாலும் ஒன்று தான், அதே செந்தில் வந்து 2 + 2 கூட்டு 4 கூட்டினாலும் ஒன்று தான், இங்கே அப்படி தானே. அதுதான் இந்த கணக்கு முறைகளை ஒரே விஷயமாக கொண்டாந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஒரு நிகழ்வு ஒரு புரிதலை வர வைக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து அதை நம்ம கொண்டாந்தோம். அதுதான் சொல்லி கொடுங்க படிங்க அப்படிங்கிற விஷயம். இது மக்களுக்கு நேரடியாக பயன்படுது அப்படிங்கிறத விட்டு அதை வந்து நான் இன்னமும் அதிகமாக வந்து இதை பயன்படுத்தட்டும். அடிப்படையான அறிவுகளாக ஜோதிடம் பெறட்டும், ஜோதிட விஷயங்களை தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு என்னுடைய ஆசை. உண்மையில் அதை எல்லோரும் படிக்கிறாங்க, அவங்கவுங்க வாழ்க்கையில் ஒரு புரிதலை ஏற்படுது. நம்ம அடிப்படையாக ஒரு கண்ணை மூடிட்டு போகிறதுக்கும் பாதி கண்ணை திறந்துட்டு போகிறதுக்கும் நல்ல விழிப்பு நிலையை பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. விழிப்பு நிலையை பார்க்குற வித்தியாசம் இருக்குது. கண்ணை விழித்து கொண்டு நம்மளுடைய பாதையை சென்றோம் என்றால் கண்டிப்பாக பாதை வந்து நல்ல பாதையில் போவோம், கண்டிப்பாக அந்த பாதை நல்ல பாதையாக இருக்கும், அது வெற்றி பாதையாக அமையும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த ஜோதிடத்தை கற்றுங்க அப்படின்னு சொல்கிறேன். அதுவே அந்த பார்வைக்கு இப்போ நல்லா இருக்குது அப்படின்னு நான் சொல்லி அனுப்பி விட்ருவேன். நீ கொஞ்சம் தூரம் போனோன்னு என்ன பண்ணுவீங்க, உங்களை அறியாமல் உங்களை கண்ணை மூடிக்கிட்டிங்கன்னா அது நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும், அங்கே நின்றுட்டு என்னை கேட்குறதுக்கு ஆளும் இருக்காது, நீங்கள் அங்கே நின்றுட்டு சிக்கி தவிப்பீங்க. அப்போ என்ன நடக்கும், வழி தெரியாமல் நிற்கும்போது நடுக்காட்டில் போகும்போது வழி தெரியலாம், நீங்கள் என்ன யாரை எந்த ஜோதிடத்தை கேட்க முடியும்? தயவு செய்து அதுதான் ஜோதிடம் படிக்க அப்படின்னு சொன்னது. பால் தெரிஞ்சிச்சுன்னா வாழ்க்கையில் வெற்றி உண்டு கண்டிப்பாக. நன்றி.